திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா 400 சீட் வின் பண்ணோம்னு நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் அப்படின்னு நேற்று வந்து சொல்கிறார். முன்னாடி என்னது சொன்னாங்களா, அடுத்தவொடனே எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 400 320 தானே சொல்லிட்டு இருந்தாங்க. 400+ன்னு கூட சொன்னாங்க, சொல்லிட்டு இருந்தாங்க. 520 சொல்லட்டுமே, அதில் 20 கூட வராது, ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு 20 கை காட்ட சொல்லுங்கள். ஆர் என் ரவி அதுக்கு முன்னாடி டெய்லியும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தவர். இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அமைதியாக இருக்கிறது காரணம் என்ன? நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஓட்டு குறைஞ்சிரும்ன்றது அவங்க என்ன தேவையான பேசிக்கிட்டு, ஒரு பொய்யே தாங்க மோடி சொல்கிற பொய்யே போகுதுன்ற அளவுக்கு இருக்குது. நிர்மலா சீதாராமன்லாம் பேச பேச ஓட்டு, பேச பேச ஓட்டு, யாருக்குன்னா எதிர்கட்சிகளுக்கு, கமல்ஹாசன் கட்சி மாதிரி தாங்க. எலெக்ஷன் அப்போ ஆகும்னா இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கமல்ஹாசன் கட்சியில் போட்டி போட்டவன் உட்பட உறுப்பினர் உள்ள 99% அந்த கட்சியில் இல்லை. இப்போ இருக்கிறது கமல்ஹாசன் கோவை செல்லாமல் மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் பிஜேபி. ஸ்னேகன் இருக்காப்ல, ஸ்னேகன் அப்பப்போ போயிட்டு போயிட்டு வருவாப்புல, ஏன்னா அவருக்கு வேலை வேணும்ல. பிஜேபி மட்டும் தோக்கட்டுமே, தமிழ்நாடு பிஜேபி இருக்காது. எந்த வேகத்தில் வளர்ந்துச்சுன்னா அந்த வேகத்தில் காலியாகி ஊரை விட்டே ஓடி போயிடுவாங்க. 2 மாநிலத்தில் வந்து ஆளுநராக இருந்த திருமதி தமிழிசை அவர்கள் நிலை வந்து பரிதாபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இங்கே வந்து அந்தந்த கிரகங்கள் அந்தந்த அமைப்பில் இருக்கும்போது உள்ளே இருந்துச்சு. கிரகங்கள் நேரம் ராகு கேது மாறி சனி வேறு இடத்துக்கு போனவுடனே டக்குன்னு தெருவில் நடித்துச்சுன்னா வந்து 7 கட்ட தேர்தலில் வந்து வச்சது வந்து பிஜேபிக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டது. ஆனால் இன்று வந்து அந்த பிஜேபிக்கு வந்து ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை. நிச்சயமாக கட்டம் கட்டமாக தேர்தலில் வைக்கிறது வந்து கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைன்றதுதான். ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சா மோடியோட நிலைமை என்னவாக இருக்கும்? மோடி நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டியதான். திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா 400 சீட்டு வின் பண்ணோம்னு நாங்கள் இப்போ சொல்ல மாட்டோம் அப்படின்னு நேற்று வந்து சொல்கிறார். முன்னாடி என்னது சொன்னாங்களா, அடுத்தவொடனே எலெக்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 400 320 தானே சொல்லிட்டு இருந்தாங்க. 400+ன்னு கூட சொன்ன சொல்லிட்டு இருந்தாங்க. 520 சொல்லட்டுமே, அதில் 20 கூட வராது, ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு 20 கை காட்ட சொல்லுங்கள். இந்த 20 கன்ஃபார்மாக ஜெயிப்போன்னு பண்ண முடியாது. ஸோ அந்த நிலைமையில தான் இப்போ இருக்குது. இந்த தேர்தல் முடிவுகள் வந்து நிச்சயமாக அவர்களை வீட்டுக்கு அனுப்புறதுக்கான முடிவாக தான் இருக்கும். இந்த எலெக்ஷனில் வந்து ரெண்டு பேருடைய அமைதியை வந்து ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது சார். ஆர் என் ரவி அதுக்கு முன்னாடி டெய்லியும் ஒரு கருத்து சொல்லிட்டு இருந்தவர். இந்த எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அமைதியாக இருக்கிறது காரணம் என்ன? நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஓட்டு குறைஞ்சிரும்ன்றது தான் அவங்க என்ன தேவையான பேசிக்கிட்டு, ஒரு பொய்யே தாங்க மோடி சொல்கிற பொய்யே போகுதுன்ற அளவுக்கு இருக்குது. வச்சு கிளி கிளியும் கிளிக்கிறாங்க. இதில் இவங்க தான் வளரி தொலைச்சாயின்னு வைங்க, அது வந்து ஸ்டேட்டில் வந்து இவர்கள் தேர்தலில் வந்து இவர்களுக்கு எதிராக அமைஞ்சிடும். ஸோ அதனால் என்னென்னா பேச வேணாம்னு சொல்லியிருப்பாங்க. சில பிள்ளைங்களெல்லாம் சொல்லி கூப்பிட்டு போவாங்க, ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போவாங்க. பிரின்சிபால் இருப்பாங்க, மிஸ் இடத்துல வாயடிச்சேன்னா அவங்க பிடிச்ச உடனே கிள்ளி வச்சுருவாங்க, அடித்து வச்சுருவாங்க, உடனே ஸ்கூலில் சேர்க்க மாட்டாங்கன்னு சொல்லி மிரட்டி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இது. ஸோ இந்த இவர்கள்லாம் இப்போ கவர்னர்லாம் பேசினார்னா இருக்கிற இப்போ ஓட்டு வாங்க முடியாமல் போயிடும். ஒன்று இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நிர்மலா சீதாராமன்லாம் பேச பேச ஓட்டு, பேச பேச ஓட்டு, யாருக்குன்னா எதிர்கட்சிகளுக்கு. நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு கூட்டத்தில் பேச பேச எதிர்கட்சிகளோட ஆதரவு பெருகிட்டே போகும். அப்படி ஒரு மாபெரும் தலைவி அந்தம்மா. ஸோ அந்த மாதிரி அதனால் ரெண்டு பேரையும் வாய் அடக்கியிருக்கு சொல்லிப்பேன். ஏதாவது லூசுத்தனமாக உளராதிங்க, கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுங்க, போய் வீட்டில் பொத்தி படுங்கன்னு இருப்பாங்க. அதனால் வெயில் காலத்தில் அப்படி படுத்திருப்பார் கவர்னர். பொதுவாக வந்து ஆளுநர்கள் வந்து இந்த மாதிரி தேர்தல் களத்தில் வந்து ஓட்டு போடும்போது சொந்த மாநிலங்களில் தான் வந்து ஓட்டு போடுவாங்க, பதிவு செய்வாங்க. ஆனால் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து தமிழ்நாட்டிலே ஓட்டு பதிவு செஞ்சுருக்கார். இல்லை, அவர் வீடை மாற்றிட்டேன்னு எழுதி கொடுத்துருப்பாரு இங்கே. அப்போ ஏங்க, ஒரு மோசமான ஊரில் எப்படிங்க இப்போ இருக்க சொல்கிறீங்க? அது கேடு கேட்ட கேவலமான ஒரு மாநிலம், கேவலமான ஊர். ஊர் இங்கே தப்பி பிழைச்சி இங்கே நல்லா இருக்கார். அவர் இன்னும் நாசமாக போகிறதுக்கு அங்கேயா போகணும். அவர் ரிட்டையர் ஆனது கூட இப்போ இந்த கவர்னரை விட்டு தூக்கிட்டாங்கன்னா கூட தமிழ்நாட்டிலே தங்குறது பெட்டர்ன்னு நினைக்கலாம். அந்த மாதிரி கூட அவர் மனசில் இருக்கலாம். ஏன்னா குஜராத்தில் போய் பார்த்தீங்கன்னா நேத்து ஒருத்தன், ஏன்னா என் ஊர் அப்படி ஊர், நேத்து ஒருத்தன் என்ன பண்ணியிருக்கா, மாமியாளுக்கே தாலி கட்டிட்டான். புரியுதாங்களுக்கு? அப்படிப்பட்ட ஊர்லேருந்து வந்தவங்க தான் யார், பாண்டே இந்த கும்பல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு கேடு கேட்ட ஊர்லேருந்து இருக்குது. இப்போ அதாவது கல்யாணம் பண்ணியிருந்திருக்கான், இவன் ஒய்ஃப் இறந்துடுறா, இறந்தோடனே மாமியாளுக்கே தாலி கட்டி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்படிப்பட்ட ஊர் தான் அந்த பீகார். திருப்பி அங்கே போகிறது நல்லதா இல்லை இங்கே இருக்கிறது நல்லதுன்னு விரும்புவார். அதனால் இங்கே இப்போ கவர்னராக விட்டு தூக்கிட்டால் கூட அவர் குஜராத் இதுக்கு போக மாட்டார், பீகார் போக மாட்டார். அவ்வளோ மோசமான ஒரு இடத்துலேருந்து வந்தவர் இங்கே நல்ல இடம் கிடச்சிதுன்றதுனால இங்கே தான் இருப்பார். பீகார் பற்றி சொல்லும் போது இன்னொரு செய்தி நேற்று பார்த்தோம் சார். அது பாம்பு கடித்த ஒரு பட்டத்தாரி பையனுக்கு வந்து கங்கை ஆற்றில் வந்து கயிறு போட்டு கட்டி விட்டாங்க. 2 நாள் வந்து அந்த நீரில் இருந்தால் பொழைச்சிப்பாருன்ட்டு 2 நாள் கழித்து அவர் செத்து போயிட்டார். இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கை இன்னும் அங்கே அப்படி தான் இருக்கேன். இல்லை, அதுதான் அந்த மாதிரி ஊர்லேருந்து வந்தவர் தான் நம்ம கவர்னர். அந்த மூட நம்பிக்கைக்கு உருவாகி மூட நம்பிக்கையில் வளர்ந்து மூட நம்பிக்கையில் படித்து மூட நம்பிக்கையிலே பதவி வாங்கி
இப்போ வந்து மூடநம்பிக்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இவர் தான் நம்ம ஆளுநர். அது இன்னும் அப்படி தான் இருக்காங்க, அவங்க அப்படி தான் இருக்காங்கன்றது இவர் பேச்சை வச்சே தெரியல அவங்களுக்கு. நீ குஜராத் போயெல்லாம் பார்க்க வேணாம் அது எப்படி மொக்கையாக இருக்குன்னு. ரவி ஆரன் ரவி பேச்சை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அந்த ஊர் எவ்வளோ மொக்கையாக இருக்கும், நீ பிறந்த ஊர் வளர்ந்த ஊரும். அதே மாதிரி பாண்டே பேச்சை வச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ கேடு கேட்ட கேவலமான ஒரு ஊர்லேருந்து இவங்கலாம் வந்திருக்காங்க அப்படின்றது. ஸோ அந்த மாதிரியான ஆட்கள் வந்து என்ன பண்ண சொல்கிறீங்க, அவங்க வந்து இங்கே கொஞ்ச நாள் நல்லா இருக்காங்க அந்த நன்றி விசுவாசமும் இருக்க மாட்டேன் நமக்கு. அது இல்லை இங்கே வரட்டும் இருக்கட்டும் பதவி அனுபவிக்கிட்டோம், ஏண்டா கேவலமான ஊர் ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கீங்க, இங்கே வந்து நல்லா இருக்கீங்க, அப்புறம் இந்த ஊரை ஏண்டா நாசமாகும்னு முடிவு பண்ணுறீங்க, அதுக்கான வேலையை பார்க்குறீங்கன்றது தான் நம்மளோட கேள்வியாக இருக்குது. பத்தாண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட 80,000 கோடி கட்சி கட்டமைப்புக்காக பயன்படுத்தியிருக்கு அப்படின்னு நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு பிஜேபிக்கு வந்து 60,000 கோடி கிட்டத்தட்ட வந்து அவங்களோட கட்டமைப்புக்கே பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம கட்டமைப்புனா இப்போ அண்ணாமலைக்கு சம்பளம் கொடுக்கணும், பொதுச் செயலாளர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது மாமூல் கொடுக்கணும், அப்புறம் கீழே மோடி வந்தால் செலவு பண்ணணும், கூட்டத்துக்கு வரவனு காசு கொடுத்து கட்டமைப்பு ரெடி பண்ணணும். ஒரு கூட்டம்னா ஒரு கட்டமைப்பு வேணும்ல, கட்டை கட்டணும், கொடி கட்டணும், அதுக்கு கூட்டம் வேணும், எல்லாம் சேர்த்து தான் செலவு. நீங்கள் வந்து பழைய வேறு கட்சிகள் பார்த்தீங்கன்னா கட்டை கட்டுறது மைக் செட்டு ஸ்டேஜுக்கு இந்த செலவு மட்டும்தான் கணக்கில் காட்டுவாங்க. பிஜேபினா நீங்கள் ஆட்களுக்கு சேர்த்து கணக்கு காட்டணும்ல, 80,000 கோடி ஆகாதா? ஆகாதான் செய்யும். ₹80,000 கோடி பெருசா 10% வச்சதுனாலே 160,000 கோடி அவங்க கீழே இருந்துருக்கணும். 80,000 கோடின்றது சாதாரணம். எத்தனை பேருக்கு சம்பளம், எவ்வளவு கூட்டம், தலைக்கு 500 ரூபா, குவாட்ரு, கோழி பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாலும் மோடி கூட்டம் கூட்டுறாங்க, அப்ப செலவாகத்தானே செய்யும். ஓசியில் எதாவது வருவான். அதான் இப்போ இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் கசிஞ்சிட்டு இருக்கு, வார பத்திரிகையில் கூட ஒரு தலைப்பு செய்தியாக வந்திருக்கு. தேர்தலுக்கு கொடுத்த பணத்தை வந்து பிஜேபிக்காரங்க பதுக்கிட்டாங்க, மிகப்பெரிய அளவில் வந்து பதுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ணாமலை தான் அதோடைய மெயின் தலைவராக இருக்கார். ஆனால் அவரும் வந்து இதை பற்றி எதுக்கெல்லாம் பதில் சொல்கிற அண்ணாமலை இந்த மாதிரி ஒரு செய்தி வந்த பின்னாடி பதிலும் சொல்ல, என்ன பிஜேபியில் எவ்வளோ வந்தது எவ்வளோ செலவாயிரு? அண்ணாமலை கூட்டாளியில் இருக்கிறதான அண்ணாமலை போய் பதில் சொல்லுவார். அதாவது பிஜேபியில் சீட்டு கேட்டாங்க அண்ணாமலை சொன்னாப்பில், சேலத்தில் மட்டும் 62 பேரை 70 பேரை சீட்டு கேட்டாங்க. அதெல்லாம் யார் எது கேட்குறான்? சரி நின்னம்னா அவர் 2 கோடி 3 கோடி தருவாங்க, செட்டில் ஆகிடலாம் லைஃப்பில், ஒரு 20 லட்சம் 25 லட்சம் செலவு பண்ணிவிட்டு. நான் தோக்க போகிற கட்சியில் எதுங்க போய் சீட்டு கேட்குறான், அவனால் லூஸா? கட்சி மேலிடத்துலேருந்து பணம் வரும், 2-3 கோடி ரூபா வரும், 2 கோடி ஒதுக்கிட்டு 1 கோடி செலவு பண்ணோன்னா ஒரு வீடு கட்டிடலாம், ஒரு பெரிய கார் ஒன்று வாங்கி அப்படி நீட்டாக செட்டில் ஆகிடலாம்ல, நம்ம தோக்கிறோம் செய்கிறோம் அது யாருக்கு தேவை? அப்படி தான் நிறைய பேர் சீட்டு கேட்டாங்க. டக்குன்னு அதை புரிந்து கொண்டு தான் யார் யார் ரொம்ப நாள் கட்சியில் பணியாற்றுறாங்களோ அவங்க செட்டில் ஆகட்டும்னு சொல்லி அப்படி ஆட்களையாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இப்படி தான் இப்போ போன எலெக்ஷனில் HRajan ஒரு வீட்டை கட்டினார், செட்டில் ஆகிட்டார், வெளியே வர்றதே இல்லை. ஸோ அந்த மாதிரி எம்பி எலெக்ஷனாக கூட காசு கொடுப்பாங்க, அதுக்காக போய் நிறைய பேர் சேர்ந்தாங்க. இப்போ அண்ணாமலைக்கே மாமூல் வந்து ஓவர் மாமூல், நீ முகத்தை பார்த்தீங்கனாலே பலபலன் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருப்பாப்ல பாருங்க இப்போ ஏதாவது பெட்டியில். அது ஒரு பக்கம் வருது. ரெண்டாவது இவர் தான் மாநில தலைவர்னால எல்லாத்தையும் பிரித்து கொடுக்க வேண்டிய இடத்துல அவர் தான் இருக்குது, மொத்தமாக இங்கே தான் வரும். நீங்கள் 10-15% எடுத்தாலே உங்களுக்கு 20 கோடி 30 கோடி வந்துடுது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது? இப்போ அதனால் இப்போ உள்ளுக்குள்ளே அடிச்சுக்கிறாங்க. இப்போ டெய்லி ஃபோனில் அவங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருக்கேன், நீ ஏன் வெளியே சொல்கிற, உனக்கு கேட்டால் வச்சா சரி அவனுக்கு போய் ஒரு 10 லட்சத்தை கொடு, நீ மொத்தமாக ஆட்டையை போட்டேன்னா எப்படி, 50 லட்சத்துக்கு நீ எடுத்துனா அவனுக்கு என்ன பண்ணுறது? அப்புறம் அனுப்பி போய் கொடு, நீ 10 ரூபா அவனை இல்லை அவனுக்கு அந்த இவன் பகுதிச் செயலாளர்னு ஒருத்தன் போட்டோம்ல அவனுக்கு 1 ரூபானாலும் கொடுத்தேனி, வெறும் 10,000 ரூபா கொடுத்துருக்க, இப்படி இந்த பேச்சுவார்த்தை தான் நடந்துக்கிட்டு இருக்கதா தகவல். அவங்க ஒன்று காசை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா அவன் போட்டு விட்டு பெரிய அளவில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ஊரை விட்டு ஓடிடுவாங்க. கமல்ஹாசன் கட்சி மாதிரி தாங்க, எலெக்ஷன் அப்போ ஆகும்னா இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி கமல்ஹாசன் கட்சியில் போட்டி போட்டவன் உட்பட உறுப்பினர் உள்ள 99% அந்த கட்சியில் இல்லை. இப்போ இருக்கிறது கமல்ஹாசன் கோவை செல்லாக மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி நிலைமை தான் பிஜேபி. ஸ்னேகன் இருக்காப்ல, ஸ்னேகன் அப்பப்போ போயிட்டு வருவாப்புல, ஏன்னா அவருக்கு வேலை வேணும்ல, இருக்காப்புல ஒரு 4 பேர் வச்சுங்களேன், ஸ்ரீபிரியா. இதே மாதிரி தான் பிஜேபி நிலைமை ஆயிரும். தோத்ததுக்கப்புறம் அந்த ஆர்எஸ்எஸ்ல உள்ள பிராமணர்கள் மட்டும்தான் உள்ளே இருப்பாங்க, மித்த எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. ஆள் ஆளுக்கு அடித்து சட்டைக்கிட்டே கிழிச்சிக்கிட்டு பிஜேபி மட்டும் தோக்கட்டுமே, தமிழ்நாடு பிஜேபி இருக்காது. எந்த வேகத்தில் வளர்ந்துச்சுன்னா அந்த வேகத்தில் காலியாகி ஊரை விட்டே ஓடி போயிடுவாங்க. 2 மாநிலத்தில் வந்து ஆளுநராக இருந்த திருமதி தமிழிசை அவர்கள் நிலை வந்து பரிதாபமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இப்போ பரிதாபமாக இருக்கும்னு நினைக்கிறது இல்லைங்க, அதான் நம்ம தெருவுக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன தெருவுக்கு வந்துச்சுன்னா நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. இப்போ தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணாப்புல இல்லை, ஆளுநர் மாளிகையிலேருந்து வண்டி எழுதி ஒரு இருந்த ஒரு ஆளுக்கு
தெருவுக்கு வந்துட்டாப்புல வண்டி எடுத்துகிட்டு அந்த தாமரை எப்படி ஆட்டிக்கிட்டு வெயிலில் இது பண்ண, இது எல்லாமே கிரகங்களுடைய வேலை தான். நீங்கள் வந்து அந்தந்த கிரகங்கள் அந்தந்த அமைப்பில் இருக்கும்போது உள்ளே இருந்துச்சு. கிரகங்கள் நேராக ராகு கேது மாறி சனி வேறு இடத்துக்கு போனவுடனே டக்குன்னு தெருவில் நிறுத்திச்சுன்னா வந்து நீங்கள் பிச்சை எடுக்கிறதுக்காக ரோட்டுக்கு தெருவுக்கு வந்தால் மட்டும் தெருவு கிடையாது, இதுவும் ஓட்டு பிச்சை தானே இது. நீங்கள் வண்டியில் போனாலும் வெயிலில் தெருவில் தானே அலையிறீங்க, தெருவில் அலைய விட்டாங்கல்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமை. அடுத்து வந்து சுதாரிப்பா இல்லைன்னா இன்னும் மோசமான நிலைமைக்கு போயிடும், சொந்த ஊரில் போய் செட்டில் ஆகிறது நல்லது. இந்தியா கூட்டணி வந்து ஆரம்பிக்கும் போது வந்து என்டிஏல வந்து குறிப்பாக சொல்லணும்னா மோடி அவர்கள் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் பதிவு செஞ்சுட்டு வந்தார். இப்போ எலெக்ஷனில் வந்து இப்போ இரண்டாம் கட்டெல்லாம் முடியும் போது அதுக்கு ஒரு டஃப் கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாரா, இல்லை உண்மையாகவே வந்து எதிர்கட்சிகள் வந்து ஒரு சரியான களத்தை வந்து அவங்களை உருவாக்கியிருக்கா? இல்லை, எதிர்கட்சிகள் இன்னும் பயங்கரமாக உருவாக்கியிருக்கலாம், அவர்களுக்கு மாசு பயங்கரமாக இருக்குது, பிஜேபியோட எதிர்ப்புன்றது பலமாக இருக்குது. எதிர்கட்சியில் யார் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர்னு சொல்லாத அவர்களுக்கு பெரிய மைனஸாக இருக்குது. அதுவே சில மாநிலங்கள் மத்திய பிரதேசில் ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில் கொஞ்சம் யாருமே சொல்ல மாட்டேறாங்க அப்படின்ற ஒரு இது இருந்தால் கூட, இருந்தாலும் மக்கள் வந்து எதிர்ப்பலைன்றது பயங்கரமாக இருக்குது பிஜேபிக்கு. எனவே ஒன்று, ரெண்டாவது வந்து அவர் இந்தியான்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேற பாருங்க பிஜேபிக்கார, இந்தி கூட்டணி இந்தி கூட்டணி அப்படின்னாலே அவன் பயப்படுறான்னு அர்த்தம், உள்ளுக்குள்ளே கதி கலங்கி போயிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அது அது அந்த இந்தியான்ற சொல்கிறதுக்கு அவங்க தயங்குறதே அவருடைய தோல்விக்கோட ஒரு இதாக பார்க்கலாம். 10 வருஷங்கள் வந்து ஆட்சியில் இருக்காங்க பிஜேபி இருந்திருக்காங்க, அவங்க சாதனைகள் சொல்லி வந்து ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க, ஓட்டு கேட்க மாட்டேறாங்க அப்படிங்கிறது எதிர்கட்சி குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டுக்கு வந்து பிரதமர் பதிலும் சொல்ல மாட்டார், ஆனால் ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கருத்தை சொல்கிறார். அவர் எப்படி பதில் சொல்லுவார்? ஒருத்தர் வந்து சாதனை செஞ்சுட்டான்னா போய் மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியதே இல்லை, மக்களுக்கே தெரியுமே மக்கள் ஒரு விஷயத்தை நல்லது அனுபவிச்சிருக்கேன் அந்த 10 வருஷத்தில் அப்படின்னா அவன்கிட்ட போய் சொல்லவே வேணாம், அவனே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓட்டு போட்டுருவானே, அந்த லாஜிக்கே இடிக்குது. அதுக்கப்புறம் நான் இதை செஞ்சேன்னு போய் என்னத்தை செய்யாத சொல்ல முடியும்? நீங்கள் வந்து ராகுல் காந்தியை பற்றி போய் சொல்லலாம், நீ நடக்க போகிற எருமையை பிடுங்கிட்டு போயிடுவான்னு சொல்லலாம், ஏன்னா இது இன்னும் நடக்க போகிறது, இதில் நீ ரெண்டு எருமை வச்சுருக்க ஒரு எருமையை காங்கிரஸ்காரன் பிடுங்கிட்டு போயிடுவான், ரெண்டு மோதிரம் போட்டிருக்க பிடுங்கிட்டு போயிடுவான், ரெண்டு பைக் வச்சுருக்க பிடுங்கிட்டு போயிடுவான் அப்படின்றாங்க. அப்போ ரெண்டு பொண்டாட்டி இருக்கவனோட நிலை என்னன்னு அவன் அப்போ எப்படி பயந்துருப்பான் பாருங்க. இதெல்லாம் வந்து லோக்கலில் மக்களை மிரட்டுறதுக்காக சொல்கிறது. நீ அவன்கிட்ட போய் ரஃபேல் ஊழலை பற்றி நீங்கள் பேசுனீங்கன்னா புரியாது, ஒரு அது என்ன நோட்டு என்ன கணக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. குஜராத்காரன்ட்ட போய் நீங்கள் ரஃபேல் ஊழலில் வந்து கிட்டத்தட்ட 14,000 கோடி அடிச்சிருக்காங்க, ஆனால் 14,000 கோடினா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அவன் 100 ரூபா நோட்டுக்கு மேலே உள்ள நோட்டே பார்த்துருக்க மாட்டான், எப்போயாவது 500 ரூபா பார்த்துருப்பான். அவன்கிட்ட போய் 14,000 கோடி அவனுக்கு கணக்கும் தெரியாது, படிப்பறிவும் கிடையாது. 14,000 கோடி 20,000 கோடி ரஃபேல் ஃப்ரான்ஸ்னால் அவனுக்கு என்ன தெரியும்? பக்கத்து ஊரே அவனுக்கு தெரியாது. அவன்கிட்ட எப்படி என்ன மொழியில் பேசினா புரியும்னா, உன்கிட்ட 2 எருமை மாடு இருக்குது, உன்னை காங்கிரஸ்காரன் பிடிங்கிட்டு போயிடுவான்னா, இது எவ்வளோ பெரிய பொய் திருட்டு வேலை, ஏழைகளை வந்து விவசாயிகளை மிரட்டுவதும் ஏமாற்றுவதும். இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்த பைபிள்கள் அது இதெல்லாம் தோராலெல்லாம் எழுதின மாதிரியான ஒரு கதையை இப்போ மோடி பேசிகிட்டு இருக்காருன்னா, அப்போ எவ்வளோ பின்னோக்கி இவங்க இருக்காங்க, இவங்க மூளை எவ்வளோ பின்னோக்கி இருக்குது, இவங்க எவ்வளோ வந்து மோசமானவர்கள்ன்றது இதுலேருந்து புரிஞ்சுக்கலாம். பொதுவாக திரு மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தில் வந்து சில வார்த்தைகளை வந்து அவர் பயன்படுத்துவார், நேரு அவுரங்கசீப்பு, அப்புறம் வந்து உங்களுடைய பாக்கெட் மணியை எடுத்துருவாங்க, இப்போ வந்து 2 எருமை மாடு அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்திருக்காது. அடுத்தது என்னவா சொல்லலாம்னா, 2 பன்னிக்கு போயிடுவார், ஒரு பன்னி நான் பன்னி வளர்க்குறேன் பார்ப்போம், ஒரு ஈடுக்கே 8 பன்னி போடும், குட்டி போடும், 2 தூக்கிட்டு போனால் போயிட்டு போகிறான் அப்படின்னு அவன் நினச்சிப்பான். ஸோ அந்த மாதிரி என்னென்னா, இதுக்கு மேலே எருமை கீழே ஒன்றும் இல்லை, இறங்க முடியாது. பெருமையை பெருமையை பேச வேண்டிய ஆள் எருமையை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் என்ன இப்போ இது இருக்குது அதுக்கு, அதுக்கப்புறம் அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இதுக்கப்புறம் அவர் பொய் சொல்கிறதுக்கும் வேறு விஷயங்கள் இல்லாமல். 7 கட்ட தேர்தலில் வந்து வச்சது வந்து பிஜேபிக்கு ப்ளஸ்ஸாக பார்க்கப்பட்டது, ஆனால் இன்று வந்து அந்த பிஜேபிக்கு வந்து ஒரு நெருக்கடியை வந்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழலை. நிச்சயமாக, ஏன்னா இப்போ வந்து என்னென்னா, 7 கட்ட தேர்தல்னால் இவங்க படிப்படியாக முதல்ல வந்து எங்கே நம்ம வீக்காக இருக்கோமோ அங்கேயே நம்ம போட்டி போட்டு அங்கேயே நம்ம நிறைய இடம் வருவோன்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸை காட்டி அதிகமாக வர்றக்கூடிய இடத்த பாலிஷ் பண்ணணும்னு பார்த்தாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இதே அவங்களுக்கு வீக்னஸ் ஆயிடுச்சு. கேரளாவில் மன்ன கவிர ஒன்றும் வராதுன்னு போட்டான், தமிழ்நாட்டில் ஒன்றும் வராதுன்னு போட்டான், கர்நாடகாவில் பாதி பிடிங்கிட்டு போயிருன்ட்டான். இப்படி இருக்கும்போது என்ன ஆனால், வடக்கன்ச்சும் யோசிக்கிறான், நம்மளே இவங்களுக்கு போடணும், இப்போ ராமர் கோயில் கட்டினார், இது யாருக்கு பிரயோஜனம்? ஒரு நாள் நான் போய் பார்த்து வந்தோம், வேலை வாய்ப்பு என்னாச்சு, நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒன்றா இருக்க முடியலாம, இப்போ பையன் இங்கே வந்து வேலை பார்க்குறான், இல்லை அப்பா வந்து மெட்ரோவில் வேலை பார்க்குறான், மெட்ரோவில் குழி தோண்டிக்கிட்டு இருக்கான்,
அப்போ குடும்பத்தையும் பிரித்து அவனுக்கு வருமானம் இல்லாமல் ஆக்கி அவனுக்கு வேலை வாய்ப்பையும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு எப்படி அவன் ஓட்டு போடுவான் அப்படின்ற ஒரு நிலைக்கு அவர்கள் வந்துட்டாங்க. இப்போ கட்டம் கட்டமாக தேர்தல் வைக்கிறது வந்து கட்டத்துறைக்கு கட்டம் சரியில்லைன்றதுக்காக தான் அது புரியுதா அவங்களுக்கு. நம்ம கட்டத்துறை யாருன்னு உங்களுக்கு தெரியும். கட்டத்துறைக்கு வந்து கட்டம் சரியில்லாதனால தான் இப்போ எருமையை பற்றிலாம் பேசிட்டு இருக்காரு. தூக்கிடுவாங்க அவ்வளோதான். ஒருவேளை இந்தியா கூட்டணி ஜெயிச்சா மோடியோட நிலைமை என்னவாக இருக்கும்? மோடி நாட்டை விட்டு தப்பி ஓட வேண்டிதான். வேற என்ன பண்ண முடியும்? இங்கேயே இருக்க முடியாது. வீடு தரமாட்டாங்க. இவ்வளோ பெரிய வீடு தரமாட்டாங்க. ஒரு சின்ன வீடாக கொடுப்பாங்க முன்னாள் பிரதமர்னு சொல்லி. அதுவும் காங்கிரஸ்காரன் வந்தான்னா இன்னும் மோசமாக இருக்கு. ஏன்னா கௌரவமாக இருந்தது இந்த நாடு. யார் எந்த கட்சி எதிர்கட்சியாக இருந்தாலும் அவர்களுக்குன்னு ஒரு வீடு ஒதுக்கீடு முன்னாள் பிரதமர் முன்னாள் ஜனாதிபதினு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து இவங்க பண்ண அட்டகாசத்துக்கும் இருக்கிறவனை பூரா பிடிச்சி உள்ளே போட்டதுக்கும் மோடி டைரெக்டாக ஜெயிலுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வெளிநாடு தப்பி ஓட வேண்டியதான். இதை தவிர மோடிக்கு வேறு வாழ்க்கையே இல்லை. விரிவான தகவல்கள்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.